அரே வா கைஸ் டியா ஸ்குவாட் ஒய்டி வெல்கம் யூ ஆல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிடிஎம் சேலஞ்சில் வந்து ஆறாவது மேட்ச். யார் யாரை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, டிஆர்லே வேறு ஸ்குவாட் வந்துட்டு அவங்களும் டிஆர் தான் பேர் வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு டிஆர் அஃபிஷியல் தீபக் ஸ்குவாடை இது பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து அவங்க லீட் எடுத்திருக்காங்க டிஆர் அஃபிஷியல்ஸ் அகிலாக்ஸ் எல்லாருமே. ஓபியான ஸ்குவாட் இவங்க முன்னாடி. டிஆர் அனதர் ஸ்குவாட் எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, டிஆர் ஜெல்சாட் மட்டும் உங்கள் டீமில் ஒரு கிலோ எடுத்துருக்காரு. இங்கே ரெண்டு பேர் ஏறிட்டாங்க. அந்த ரெண்டு பேரை வந்து அகிலெக்ஸ் ப்ரோ சமாளிச்சிட்டாரு, ரெண்டு பேருமே அடிச்சு விட்டாரு. ஓகே, இங்கே தான் நிற்கிறோம். இப்போ மெசாங்குக்குமே அங்கே அடிவிழுக்குது. தீபக் ப்ரோ இங்கே ஏறி நின்ட்டாரு. ஜெல்ட்ராக்ஸ் வராரு. ஜெல்ட்ராக்ஸ்க்கு அகிலெக்ஸ் ப்ரோ போட்டு முடிச்சிட்டாரு. செம்மையாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. மொத்தமே அவங்க 8 கிலுக்கு 1-10 கொண்டு போயிருக்காங்க. 1:10 ratio. ஐ கான் டேக் திஸ். ஓகே, எப்படி அவங்க ரிவெஞ்ச் கொடுப்பாங்கன்னு பார்க்கலாம். செம்மையாக டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. தூக்கி போட்டு வச்சு செய் செய் செய்னு செஞ்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெலாம் அவங்க ரிவெஞ்ச் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நல்லா விளாடணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சதுலேயே பாட் மேட்ச் மாதிரி லெஃபின் டீம் தூக்கி போட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு நான் பொறுப்பு இல்லை. ஓகே, யார் அவங்க டீம் அதிக கல் எடுத்திருக்காங்க? எல்லாருமே கல் எடுத்திருக்காங்க. தீபக் ப்ரோ பின்னாடி ஹோல்ட் பண்ணி ஆடுறாரு. ஓகே, 2 கல் எடுத்துட்டாங்க. வாரே வா கைஸ், ஒரு சமையான ரிவெஞ்ச் கொடுப்பாங்களான்னு பார்க்கணும். ஓகே, டிஆர் ஜெல்ட்ராக்ஸ் பாம்பு போட்டு முடிச்சிட்டாரு லெஃபினு. ஓகே, டிஆர் லெஃபின் உள்ளே ஏறுன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கிட்டு ஓடி வந்துட்டார் லெஃபினு. இங்கிட்டு ஹார்லி ப்ரோ இங்கிட்டு வராங்க. லெஃபின் இங்கிட்டு வராரு. ஜெல்ட்ராக்ஸ் பின்னாடியே வராரு. ஜெல்ட்ராக்ஸ் பின்னாடியே வந்தாலுமே ஒன்றும் வேலைக்காகல. அவரையும் அடிச்சு விட்ருக்காங்க. டிஆர் மெஸ் வந்து இங்கிட்டு பாப்பா உங்களை சுற்றிட்டு வராரு. தலைவர் ஸ்லைட்டை போட்டு போயிட்டு இருக்காரு. என்ன பாடுறீங்க நீங்கள்? 2:20. ஓகே, அகிலெக்ஸ் ப்ரோ பாம்பு போட்டு அவரே கொண்டுக்கிட்டாரு. நான் கூட டிஆர் லெஃபின் டீமை சேலஞ்ச் பண்ணுறாங்களே, ஒரு டஃப்பான டீமாக இருப்பாங்கன்னு பார்த்தா செம்மையாக காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்லா ஃபைட் எடுத்துருக்கலாம். ஆனால் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் நல்லா ஆடுங்க ப்ரோ. நெசோங்கோங் டீம் ரேங்கெல்லாம் இதுவே ஓப்பன் பண்ணல, கில்லே எடுக்கலை. ஓகே, அங்கே ஸ்ப்ரேயை போடுறாங்க. ஆனால் ஒன்றும் வேலைக்கு ஆகலை. என்னை கேட்டால் தான் சொல்லுவேன். என்னென்னமோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் வேலைக்கு ஆகுமானுங்கிறது தான் இங்கே மேட்ரு. 4:25 வந்திருக்கு. ஓகே, ஒரு 10 கல் எடுத்தால் கூட ஆறுதலாக இருக்கும். பார்க்கலாம் எடுக்கிறாங்களான்ட்டு. என்னத்தை கமெண்ட்ரி பண்ணுறது? இப்படி ஒரு ஈஸியான மேட்ச்னா என்னென்னு சொல்கிறது? ஓகே, லெஃபின் ஒரு வழியாக அடிச்சிட்டாங்க. லெஃபின் உள்ளே ஏறி கில் எடுக்க பார்க்குறாரு. ஈஸியாக அதெல்லாம் ஒரு டீமானுங்கிற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க லெஃபின் டீமை. இவங்களை அடிக்கிறதுக்குன்னா அவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஸ்குவாட் வேணும். இதெல்லாம் வந்து டீமாகவே மதிக்க மாட்டாங்க டிஆர் டீமை. ஓகே, இந்த அனதர் டிஆர் டீம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். டிஆர் செல்ஸ் அப்படிங்க நின்று ஸ்ப்ரே போடுறாரு. ஆனால் அந்த ஸ்ப்ரேலாம் யார் மேலேயும் கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை. க்ரோஸா ஏகேஎம் எல்லோருமே க்ரோஸாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க சுடுற பட்டனை அழுத்துவாங்களா நினைத்தரலே. சும்மா காற்றுல அழுத்துனா எப்படி ப்ரோவாகப்படும்? பிளேயர்ஸை பார்க்கணும், மூமெண்ட் இல்லை அவங்கள்ட்ட. சும்மா உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இங்கே லெஃபினோ ஹார்லேயுமே 12-10 எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்ப்ரேயை போடுறாங்க. அவர் வந்தார், திருப்பி இங்கிட்டு போய் கவர் எடுத்துட்டாங்க. இவங்க கேம் எங்கேயோ இருக்குது உங்களுக்கு முன்னாடி கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே, அடிச்சுட்டு பின்னாடி போய் கவர் எடுத்துருவார். இப்போ என்ன திட்ட போகிறாங்க அஃபீஷியல்? டிஆர் தீபக்லாம் நான் நல்லா திட்டுவான். அண்ட் ஒரு நல்ல டீம் கூட மேட்ச் போட சொன்னால் மொக்க டீமோடலாம் கூப்பிட்றேன்ட்டு. சாரி ப்ரோ, 39-7. ஜெல்சாட் ப்ரோ, நான் அதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோ மோசமாக ஆடுவீங்கன்ட்டு. லெஃபின் டீம் மேட்ச் ஆரம்பித்து 4 நிமிஷத்துக்குள்ளே மேட்சை முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் அண்ட் கங்க்ராட்ஸ் டு டிஆர் ஸ்குவாட், டிஆர் ஜெல்ட்ராக்ஸ். உங்கள் கேமை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஜெல்ட்ராக்ஸ் மட்டும்தான் 6 கிலோ எடுத்துருக்காரு, வேறு யாருமே கில்லே எடுக்கல உங்கள் டீமில். ஓகே கைஸ், பை பை, டாடா, சி யூ, கேட்ச் யூ சோன்.